மூவி நல்லா இருக்கு சார், நல்ல மெசேஜ் இருக்குது. இது ஆக்சுவலாக இப்போ ஒரு காலகட்டம், அதாவது பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், அவங்களுக்கான பேரண்ட்ஸ்க்கான மெசேஜ் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கணும். இந்த ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்குது. இன்னும் ஃபேமிலி எல்லாரும் ஃபேமிலி பார்த்தா இன்னும் ஃபியூச்சரில் எல்லாருமே ஒரு சேஞ்சஸ் வரும், நல்லாயிருக்கும். இன் ஃபியூச்சரில் வந்து நல்ல வேர்ட்ஸ் ஓடு இருக்குது, ஒரு ஸ்டோரி நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. மூவி இந்த மாதிரி தான் இருக்கும் சார். படம் வந்து நல்லாயிருக்கு. இன்றைக்கி சமுதாய சிந்தனையோட அருமையாக வந்து ஒரு ரெண்டு கருத்து அருமையாக இருக்குது சரிங்களா. இன்றைக்கி சூழ்நிலைக்கு குருவான்னு நினைக்கிற என்னுடைய பாக்யராஜ் சார் நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், கார்த்திக் ராஜ் இந்த ரெண்டு தம்பிங்க நல்லா பண்ணியிருக்கானுங்க. இன்றைக்கி வந்து ஒரு பெண்கள் வந்து பெற்றவங்க தான் ஒரு குழந்தைய கைட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். அவங்கள கண்டிக்கிற முதல் உரிமை தாய் தந்தை இருக்குது, ரெண்டாவது ஆசிரியர் இருக்குது. இது ரெண்டுமே மிஸ் ஆச்சுன்னா வாழ்க்கையும் தடமே மாறிடும். அதனால் வந்து பெற்றவங்க தன்னுடைய பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும், ஒன்று. ரெண்டாவது, அவனுங்க ஜெயிலுக்குள்ளே இருக்க அந்த ஸ்நேகிதம் பார்த்திங்கன்னா அவனுங்க தொடர்ந்து ஒரு பயணிக்கிற ஒரு நிலை இருந்தது. இதில் பாக்யராஜ் சார் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்திருக்காங்க. அவர் ஒரு நல்ல கருத்தை எதிர்வினை முன்வினைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை முடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி படங்கள் நல்லா வரணும். ஆனால் காவல்துறை வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு மனிதராக பாக்யராஜ் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவரை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இந்த படம் ரொம்ப சூப்பர், நல்லாயிருக்கு. எல்லாரும் பாருங்கள், தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. டைரக்டருடைய அருமையான ஒரு அந்த ரைட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் நல்லா இருந்தது, டைலாக் நல்லா இருந்தது. இன்றைக்கி சமுதாய சிந்தனையோட ஒரு படம் வந்துருக்குன்னா இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கணும். படம் வந்து ரியலி எக்ஸலன்ட் ஸ்க்ரீன் பிளே. ஓகே, கேரக்டர்ஸாக நல்லா ரோல் கொடுத்துருந்தாங்க, நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. சோஷியல் மெசேஜ் என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து எப்படி பசங்களை வளர்க்கணும் அப்படின்றது, அதாவது தப்பு செய்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு தப்பு செஞ்சு திருந்திட்டு பசங்களை எப்படி வளர்க்கணுன்ற மெசேஜ் வந்து ராம்தேவ் டைரக்டர் வந்து வித் சீசன் ஆர்டிஸ்ட் லைக் பாக்யராஜ் சார், சோனியா அகர்வால் மேடம், அந்த அதெல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரில் படம் எக்ஸ்ட்ராடனரி சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் தான் அது, அண்ட் வித் சோஷியல் மெசேஜ், எக்ஸலன்ட் ஃபிலிம். பர்ஃபார்மன்ஸ் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணாங்க சார். ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுமுகங்கள், நியூ ஃபேஸஸ். ஸோ அதனால் அவங்க நியூ ஃபேஸஸ் அந்த இதில் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் சீசன் ஆக்டர்ஸ் லைக் பாக்யராஜ் சார், சோனியா அகர்வால் மேடம்லாம் அவங்களாம் ரொம்ப சீசன் ஆர்டிஸ்ட்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக வந்து கேரக்டர்ஸ் ஆர் வெரி குட் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. சாங் சார் யூனோ டெஃபினெட்லி குட் சார், நோ டவுட். ஐ மீன் எடிட்டிங் சூப்பராக இருந்தது, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்தது, அந்த லிங்க் பண்ணி அந்த என்ன நேச்சுரலாக எடுத்திருந்தாங்க சார் சீன்ஸ், நல்லா இருந்தது சார் பார்க்குறதுக்கு, வெரி குட் சார். இந்த படம் வந்து கட்டாயம் எல்லாம் பேரண்ட்ஸோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். அவங்க வருங்காலத்து இளைஞர்கள் தப்பான வழிக்கு போகிறத அவங்க குட் லைஃப், நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க பெறலாம். அந்த படத்தை பார்த்தா அவங்க மனதை வந்து மாறிடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நேரில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து தப்பு செய்கிறவங்க கூட நிச்சயமாக தப்பு செய்ய மாட்டாங்க, நல்வழிப்படுத்துறதில், அதாவது ஒருத்தவங்க வந்து நல்ல வழி எதுவும் தெரியாத இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் நம்மளே நல்வழிப்படுத்திக்கணும், அடுத்தவங்களும் நல்வழிப்படுத்தணும், சமுதாயத்துக்கும் நல்வழிப்படுத்த கூட ரொம்ப சிறப்பான படம். இந்த ஆந்திரா படத்தில் காட்டுற மாதிரி ரொம்ப ஓவர் ஃபைட்டு சண்டை இந்த ஆக்ஷன்லாம் இல்லாத ஊர் உலகத்தையே புத்தி சொல்கிற மாதிரி படம்லாம் கிடையாது. தமிழர்களோட பண்பாடு உள்ள ஒரு அருமையான படம். இதை விட அந்த படத்தை நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்சுப்பீங்க. உங்கள் பசங்களோடு வாங்க தயவு செய்து.